Good morning, students. Have a happy day. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என் கற்பனையில். இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யாராருன்னா நேயன் அண்ட் நிலா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? நிலா என்ன சொல்றான்னா, நேயன் நாம் படம் வரையலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நேயன் என்ன சொல்றான், ஓ வரையலாமே அப்படின்னு சொல்றான். என்ன வரையலாம் அப்படின்னு நிலா கேக்குறான். அதுக்கு நேயன் வீடு வரையலாமா அப்படின்னு சொல்றான். நிலா என்ன சொல்றான்னா, ஆமாம் எனக்கு வீடு வரைய தெரியும், வரையலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நேயன் என்ன சொல்றான், நிலா உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் டிராயிங் பண்றாங்க. நெக்ஸ்ட் நிலா, என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். அதுக்கு நேயன் என்ன சொல்றான், என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே அப்படின்னு சொல்றான். நிலா என்ன சொல்ற, அதுக்கு என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நேயன் என்ன சொல்றான், என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். நிலா, வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். நேயன், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். நிலா, என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனை குட்டி வரைவேனே அப்படின்னு யார் சொல்றா, நிலா. அதுக்கு நேயன் என்ன சொல்றான், என் வீட்டு தோட்டத்தில் வாத்துக்கள் இருக்குமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நிலா என்ன சொல்றான், என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நேயன், என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குமே. அதுக்கு நிலா என்ன சொல்றான், நான் வரைந்து முடித்து விட்டேன். அதுக்கு நேயன் என்ன சொல்றான், நானும் வரைந்து விட்டேன். அதுக்கு நிலா என்ன சொல்றான், நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நேயன் என்ன சொல்றான், உன் வீடும் அழகாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேயன் அண்டு நிலா ரெண்டு பேரும் வீடு வரைஞ்சாங்களா? அழகா வீடு வீடு வரைஞ்சு பெயிண்ட் அடிச்சு பூச்செடியிலெல்லாம் வரைஞ்சிருக்காங்களா? ஓகே, என்ன பண்ணாங்க நிலா அண்ட் நேயன்? நிலா அண்டு நேயன் வந்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி டிராயிங் பண்ணாங்களா? நேயன் என்னென்ன வரைஞ்சான்? நேயன் வந்து பூச்செடிகள் வரைஞ்சான், அப்புறம் அவனோட வீட்டுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணான், அப்புறம் தோட்டத்தில் வாத்துக்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறான், அப்புறம் படிக்கட்டில் சறுக்கு பலகை வரைஞ்சான். நிலா என்னென்ன வரைஞ்சான்? நிலா இரு பக்கமும் அவங்க வீட்டில் ரெண்டு சைடும் மரங்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கா, அப்புறம் அவங்க வீட்டுக்கு நீல வண்ணம் அடிச்சிருக்கிறா, அப்புறம் பூனைக்குட்டியெல்லாம் வரைஞ்சிருக்கிறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் இந்த உரையாடலை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த லெசன்லேருந்து சில க்வெஸ்சன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாமா? எது யாருடைய வீடு? கண்டுபிடியுங்கள், எழுதுங்கள். இங்கே ரெண்டு பிக்சர்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு பிக்சர்ஸும் யார் வரைஞ்சான்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர் யார் வரைஞ்சா? ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு வீட்டுக்கு, ரெண்டு சைடும் மரம் இருக்குது. அப்போ இந்த பிக்சர் யார் வரைஞ்சிருப்பா? நீங்களே கண்டுபிடிங்க. நிலா. இந்த பிக்சர் யார் வரைஞ்சா? நிலா. நெக்ஸ்ட் பிக்சர்
நேயன் வரைஞ்சான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேயன் பாருங்க, வாத்து வரைஞ்சாங்களா, அப்புறம் பூச்செடிகள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க, அப்புறம் ஆறு வரைஞ்சிருக்காங்க. நிலா பாருங்க, மலை வரைஞ்சிருக்காங்க, வீட்டு ரெண்டு சைடும் மரங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நிலா வரைஞ்சாங்க, செகண்ட் பிக்சர் நேயன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு பிடித்ததை இங்கே வரைந்து பழகுங்க. நெக்ஸ்ட்டு, நாங்கள் வரைந்த படங்களை பார்த்து எல்லாரும் பாராட்டினார்கள், பெருமையாக இருந்தது. நீங்கள் எப்போதெல்லாம் பெருமை பற்றியிருக்கிறீர்கள்? நிலாக்கும் நேயனுக்கும் அவங்க வரைஞ்ச டிராயிங் பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்களாமா? நீங்களாம் எப்போ பெருமை பெற்றிருக்கீங்க? உங்களை யாராச்சும் நல்லா படிக்கிற, நல்லா மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க தானே? அதே மாதிரி நிலாக்கும் நேயனுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு பிடித்த டிராயிங்கை இங்கே வரைந்து பழகுங்க. நெக்ஸ்ட்டு, படித்து பழகுங்க. இங்கே இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம இப்போ படிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், படம் வரையலாமா? ஃபஸ்ட்டு ஒன் என்னது? படம் வரையலாமா? செகண்ட் ஒன், இரு பக்கமும். செகண்ட் ஒன் என்னது? இரு பக்கமும். தேர்ட் ஒன், ஊஞ்சல் ஆடலாம். ஃபோர்த் ஒன், பிடித்தது போல. நெக்ஸ்ட்டு, வீட்டிற்கு பக்கத்தில். லாஸ்ட் ஒன், சறுக்கி விளையாடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட், எழுதி பழகுக. இங்கே இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் படித்துட்டே எழுதி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், வீடு. வீடு, வீடு. செகண்ட் ஒன், தோட்டம். தோ இட் த இம், தோட்டம். தேர்ட் ஒன், படிக்கட்டு. ப டி இக் க இட் டு, படிக்கட்டு. நெக்ஸ்ட்டு, மலை. ம லை, மலை. நெக்ஸ்ட்டு, ஆறு. ஆ ரு, ஆறு. பூனை குட்டி. பூ நை இக் கு இட் தி, பூனை குட்டி. நெக்ஸ்ட்டு, வாத்து. வா இத் து, வாத்து. லாஸ்ட் ஒன், சறுக்கு பலகை. சா ரு இக் கு இப் பா லா ஹை, சறுக்கு பலகை. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, சரியா தவறா பார்க்கலாமா? பொருத்தமான குறியீடுக சரி தவறு. ஃபஸ்ட் ஒன், நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். சரி, நிலா என்ன பண்ணா? அவன் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய மலை வரைஞ்சா தானே? அப்போ இந்த க்வெஸ்டின் சரி. நெக்ஸ்ட்டு, செகண்ட் ஒன், நேயின் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. இந்த க்வெஸ்டின் தவறு. நிலா வீட்டு பக்கத்தில் தானே ரெண்டு மரங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க நிலா? அப்போ இந்த க்வெஸ்டின் தவறு. நெக்ஸ்ட்டு, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது.
இது தவறு. நிலாவோட வீடு என்ன கலர்? நீல கலர். நீலம் வண்ணத்துல தானே நிலா அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணா. ஸோ இந்த க்வெஸ்டின் ராங். 4th one, நேயின் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன. சரி, நேயின் வீட்டில் நிறைய வாத்துக்கள் வரைஞ்சாங்க தானே நேயின். ஸோ இந்த க்வெஸ்டின் கரெக்ட். 1st one, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரி, நிலா என்ன பண்ணாங்க? அந்த மரங்கள் வரைஞ்சி அதில் ஊஞ்சல் வரைஞ்சாங்க தானே. ஸோ இந்த க்வெஸ்டின் சரி. நெக்ஸ்ட்டு, வாய்மொழியாக விடை தருக. நேயின் நிலா, வரைந்தனவற்றில் உனக்கு பிடித்தவை எவை? காரணம் கூறுக. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நேயின் நிலா பற்றி உரையாடலை பார்த்தோமா? ஸோ நீங்கள் அதை மறுபடியும் படித்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட்டு, விடை எழுதுக. நேயின் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? ஆன்சர் பார்க்கலாமா? நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள். நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள். 2nd one, நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் 6 பூச்செடிகள், வாத்துக்கள் மற்றும் சறுக்கு பலகை ஆகியவற்றை வரைந்தான். 3rd one, நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுக. நிலாவின் வீட்டின் இருபுறமும் மரங்கள் இருக்கும். நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை அழகாக தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு, படத்திற்குரிய பெயரை எழுதுக. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு என்ன பெயர்னு சொல்லி எழுதலாமா? 1st one, மலை. 6, ஊஞ்சல். மரம், பூ, வீடு, பூனை, வாத்து. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு என்ன பெயர்னு சொல்லி கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு, எந்த இடம் என்ன பொருள் எழுதுக. இங்கே 1st பூ பாருங்கள், அந்த பூக்குள்ள சென்டரில் என்ன இருக்குது? வானம். வானத்தில் என்னென்ன இருக்கும்? பறவை, வானவில், மேகம். ஸோ நம்ம அதுக்கு ரிலேட்டிவாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட்டு, மரம். மரத்தில் என்னென்ன இருக்கும்? பழம், இலை, கூடு. நெக்ஸ்ட்டு, கடல். கடலில் என்னென்ன இருக்கும்? மீன், நண்டு, கப்பல். நெக்ஸ்ட்டு, காடு. காட்டில் என்னென்ன இருக்கும்? மரம், பறவை, யானை. நெக்ஸ்ட்டு, பள்ளி. பள்ளியில் என்னென்ன இருக்கும்? பள்ளின்னா என்னது? ஸ்கூல். ஸ்கூலில் என்னென்ன இருக்கும்? பலகை, கறிக்கோள், புத்தகம். பலகைனா என்னது? போர்டு. கறிக்கோள்னா பென்சில். நெக்ஸ்ட்டு, வீடு. அடுப்பு, மின்விசிறி, போர்வை. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதே மறுபடியும் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இங்கே ஒரு ஸ்டோரி. என்ன பதில் சொல்லி இருப்பார்கள்? 1st பிக்சர் பாருங்கள். எங்கே போகிறாய் அப்படின்னு பூனை கேட்குது. அதுக்கு ஆடு என்ன சொல்லுது? பசிக்கிறது, சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். பூனை என்ன சொல்லுது? கையில் என்ன வச்சுருக்கு? ஃபிஷ்ஷு வச்சுருக்கு. பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு பூனை சொல்லுது. அதுக்கு ஆடு என்ன சொல்லுது? நான் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டேன், இலைகளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு எம்டி ஒரு பாக்ஸ் இருக்கா, அதில் இந்த ஆடு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லணும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இலைகளை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாங்க? பலூன் ஊதுறாங்களா? பலூன் என்ன சொல்லுது? ஐ, நான் பெரிதாகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்க? இன்னும் ஊதட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பலூன் என்ன சொல்லியிருக்கோம்? இன்னும் ஊதுனா நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு.
நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த அக்காலாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு அக்கா சேரில் இருக்காங்களா, அந்த அக்காவுக்கு காலில் ப்ராப்ளம், அதனால அந்த அக்கானால் ஓடி ஆடி விளையாட முடியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, நானும்மா என்ன விளையாடுவது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, பாட்டு பாடி விளையாடலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ விளையாடலாமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பாட்டு பாடி விளையாடலாம், ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக விளையாடுவோம் தானே, அப்போது அந்த அக்காவுக்கு என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஓடி ஆடி அந்த அக்கா நல்லா விளையாட முடியாது தானே, அதனால எல்லாரும் பாட்டு பாடி விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு யார் என்ன செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கரெக்டாக எழுதலாமா. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், இங்கே ஒரு சிறுமி, இந்த சிறுமி என்ன பண்ணுறா, தூங்குறாங்க தானே, அப்போது தூங்குகிறாள், பெயர்னு இருக்கா அந்த இடத்துல சிறுமி. அவங்க என்ன செய்கிறாங்க அதை நம்ம செயல் அப்படின்னு இருக்குல்ல அங்கே எழுதணும், சிறுமி தூங்குகிறாள். நெக்ஸ்ட்டு இது என்ன பிக்சர், பட்டம், பட்டம் என்ன பண்ணுது, பறக்கிறது. நெக்ஸ்ட்டு இது என்ன பிக்சர், மீன், மீன் என்ன பண்ணுது, ஸ்விம் பண்ணுது, மீன் நீந்துகிறது. நெக்ஸ்ட்டு சிறுமி, சிறுமி என்ன பண்ணுறாங்க, பாடுகிறாள். நெக்ஸ்ட்டு சிறுவன், எழுதுகிறான். இங்கே பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பார்க்கில் விளையாடுறாங்க. நம்ம ஒரே ஒருத்தர் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைன்னு சொல்லுவோம். இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்களா, அப்போ குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, விளையாடுகிறார்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்ததையெல்லாம் நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். தேங்க்யூ.